கிருஷ்ணதாண்டா வரணும் கிருஷ்ண வந்தாலும் கம்ச வந்தாலும் என்ன பண்ணுவான்னு கேட்டல கிருஷ்ண வந்தா இதாண்டா பண்ணுவான் நீங்கள் சுகமாக ஊர் போய் சேர்ந்தீர்களா? அங்கே எல்லோரும் நலன்தானே. நீ ஒழுங்கா வேளா வேலைக்கு சாப்பிடணும். இப்ப நீ ஒருத்தி இல்ல, என் பேரனும் இருக்கா. தீபாவளிக்கு வரும்போது ஆனந்தனையும் அழைச்சிட்டு வா. வர்றதுக்கு முன்ன கடுதாசி போடு. இப்படி கொங்க அம்மா ரக்கம்மா. என்ன சரிதானே? சரிதாம்மா, மகர ஆசையா இருக்கணும்மா. நான் நினைச்ச வந்தபடியே நீ எழுதிட்டியே, உனக்கு நல்ல புருஷனா கிடைக்கணும் தாய். ஐயோ, நான் நல்லா படிச்சு இந்த கிராமத்துக்கு டீச்சரா வந்து உங்க எல்லாருக்கும் எழுத படிக்க கத்து கொடுக்க போறேன். அப்புறம் தான் என் மேரேஜ். நான் வரேன் தாய். உக்கார். கங்கா, காலேஜுக்கு புறப்படலையா? நேரமாவது ஆச்சுப்பா. இன்னும் ஒரே ஒரு லெட்டர் தான், வந்துடுறேன். டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போ. சரி. காலையில இருந்து உங்களுக்கு லெட்டர் எழுதவே நேரம் சரியா போச்சு. நான் எப்ப காலேஜுக்கு போறது, எப்ப படிக்கிறது? ஏன் போய் சொல்ற கங்கா? நீ தான் தினம் லெட்டர் எழுதுற படிக்கிற. அப்புறம் என்ன சார்தா, எனக்கு பரிசுல இதுதானே கேப்பாங்க? அப்படியா? எங்க போற? இனிமே வர்றவங்களுக்கு எல்லாம் நீயே லெட்டர் எழுது. நான் பள்ளிக்கூடத்து போய் படிச்சிருந்தா இந்த லெட்டர் நான் ஏன் உங்ககிட்ட படிக்க கொண்டு வரேன்? அது யாருப்பா உனக்கு லெட்டர் எழுதுன பாக்கியசாலி? என் டெல்லி தோஸ்து ஒருத்தன் லெட்டர் போட்டிருக்கான். சரி,
இது நீ பத்திரமா வச்சுக்க நான் காலேஜ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் படிச்சு காமிக்கிறேன் ஏய் உட்காரு நீ இன்னைக்கு காலேஜுக்கு போகலனாலும் பரவாயில்ல இந்த லெட்டர் தான் உனக்கு வாழ்க்கை படகு என்னது எனக்கு எனக்கு படிச்சதெல்லாம் தெரியும் நீ இன்னைக்கு என்ன ஓட மாட்டே ஆத்ம நண்பனே நான்தா என்னடா நீ காமிச்ச பொண்ணு மூக்கு முடிமா ரொம்ப அழகா இருக்கா எனக்கு அவள பார்த்தேனே புடிச்சு போச்சு மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் பாண்டிச்சேரில இருந்து வந்து சேர்ந்தறேன் பொண்ணு வீட்டுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படியே பொண்ணு கிட்ட சொல்லி வை கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜுக்கு போறது சரியில்லை மேலபடி முக்கியமா மொரட்டுத்தனம் அடங்காப்பிடாரித்தனம் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டு உடம்ப மறைச்சு சேலை கட்டி கௌரவமா இருக்கணும் கிருஷ்ணா இது எனக்கே இது மாதிரி நீங்க காலனா வா வைத்த தடவை பாக்கறியா மேலபடி இதோட ஏ போட்டோ அனுப்பி வச்சிருக்கே பொண்ணு கிட்ட காமி அது சரி யாரு பவுனோட டெல்லி தோஸ்த் இரே இரே காமிக்கறேன் டா நல்லா இருக்கானா கிருஷ்ணா ஒரு கவர் கிரைக்கா வா தாடி காப்பட மாட்டேன் அடே பார் கிருஷ்ணா ஒரு அடியாவது வாங்க இந்த காலேஜ் டைம் ஆச்சு ஆ போயிட்டு வந்தா அடி என்ன குச்சி என்ன தர இந்தா இங்க இருக்கு பார் புள்ள போயிடுச்சு இருக்கு இந்த மாதிரி இதாலே அடிச்சுவா அடே உங்க அப்பா வந்து சத்தடா என்னம்மா உங்க கிராட் ஆரம்பம் ஆயிடுச்சா நேரா மச்ச காலேஜ்க்கு போறப்பலையா கிருஷ்ணா என்கிட்ட அடி வாங்காம நான் காலேஜ்க்கு போக மாட்டேன் அடே பா சீக்கிரம் எல்லாம் எனக்கு தெரியும் நீ திரும்ப கணமுடு உள்ளத்தில் ஓடி நிறையாதா உள்ளங்கள் கூடி தொடும்போது ஆனந்த கண்ணீர் பெருகாதா செந்தமிழ் பாடலில் ராகம் பாடி பார்ப்போமா நாமதா ஜோடிந்து ஊரை கூட்டி சொல்வோமா
பூக்குள் பெண்மை புரியாதா, பூஜைக்கு நேரந்தான் தெரியாதா. சுகபோகமெல்லாம் சரிபாதிதான் சரிபாதிதான். வந்துட்டு போறது கையில கல்யாண பத்திரிக்கை வேற இருக்கு. காஞ்சிபுரம் முத்தையம்மா அவ மக கிரிஜாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காளா, அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போறாரு. கிருஷ்ணனுக்கு உன் மகளுக்கு எப்ப கல்யாணம்னு என்ன கேட்டு போறாரு. நான் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என் கல்யாணத்தை பத்தி நீங்களே உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிடுறதா, என்கிட்ட எதுவும் கேட்க வேணாமா? உன்ன கேட்காம இந்த கல்யாணம் நடக்குமா? கிருஷ்ணன் உன் அத்தை மகன் தானம்மா, அவனுக்கே கொடுக்கறேன்னு நானும் தங்கச்சியும் பேசி முடிவு பண்ணிட்டோமே. அப்பா, கிருஷ்ணனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்துட்டு வரோம். இது வரைக்கும் எங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எப்பவும் வந்தது இல்ல. கிருஷ்ணனும் எங்கிட்ட ஒரு நாள் கூட கல்யாண பேச்சை எடுத்தது இல்ல. தயவு செஞ்சு நீங்க இத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, போயிட்டு வர. அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை டீ கேட்டு இருக்கேன். சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி அம்மாவுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலான்னு ஒரு நாளைக்கு நினைச்சு பாக்கலாம். கொஞ்சம் பொறுத்துக்கமா, பொருத்தமான ஒரு பொண்ணுக்கு வலை வீசிட்டு இருக்கேன். இன்னும் என்னடா புதுசா வலை வீசுறது? என் அண்ணன் மகன் கங்கை இல்ல, அவளுக்கு என்னடா குறைச்சு? அவளுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, எனக்குதான் குறைச்சல். என்னடா உணர்ற, நீ கை நுடைய கால் நுடைய எல்லாம் நல்லா இருக்குமா? ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்கிற யோகிதை மட்டும் எனக்கு இல்ல. என்னடா சொல்ற? அம்மா, அவ காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, நான் கடல் இறங்கி மீன் பிடிக்கிற மீனவன், சொந்தமா தோணியோ வரையோ இல்லாதவன், காலம் போற அடுத்தவங்கிட்ட கையேந்தி கூலி வாங்குறவன். கிருஷ்ணா, கங்கா மேல ஆசை இல்லையா உனக்கு? ஆசையா? அவ மேல உயிரையே வச்சிருக்கமா. அப்புறம் ஏன் தயங்குற? அம்மா, நான் சொந்த கால நிக்கிற வரைக்கும் என் கல்யாண பேச்சையே அவகிட்ட பேச போறது இல்ல. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா அவ இன்னொருத்தவங்க சொந்தமாயிடுவா, தெரிஞ்சுக்க. போப்போ, நீயும் பிடிவாத குணமும் மருமகளை கூட்டிட்டு வர்றது என் வேலை. நான் இன்னைக்கே அண்ணன் விட்டு போய் கல்யாணத்தை பேசி உடனே நிச்சயத்தை முடிச்சுக்கிட்டு தான் மறு வேலை பாக்க போறேன். கொஞ்சம் அம்மா, நீ எவ்வளவு தன்மானம் உள்ள மனுஷன். நீ யாரு? மாப்பிள்ளையோட அம்மா. உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்கு, சம்பந்திக்கிற ஜபர்தஸ்த நீ காட்ட வேணாமா? என்ன சொல்ற? அதனால இன்னும் கொஞ்ச நாள் கூட நீ காத்திருக்கணும். சொல்ல மறந்துட்டேன், என் மகன் ராஜா பாம்பே பிளைட்ல வந்துகிட்டு இருக்கான். ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்புங்க. என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம ராஜா ஃபாரின்ல செட்டில் ஆயிடுவார் சொல்லிட்டு இருந்தீங்களா சார்? ஆமா சொன்னேன், இப்ப அவனை இங்க வரவழைச்சிட்டேன். சரி சரி, சொன்னதை செய்யுங்க. ஓகே சார். சாரி, தெரியாம நடந்து போச்சு, என்ன மன்னிச்சுங்க மேடம். உங்க சைக்கிளுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆயிருந்தா என் ஆபீஸ் காலனுக்கு பணம் கலெக்ட் பண்ணிக்கங்க. பை த பை, என் பேர் ராஜா, ஷிப்பிங் கார்பரேஷன் உன டிசஸோட மகன். ராஜா,
இந்த சேரி ஜனங்களோட அளவுக்கு மீறி நீ பேசாதே. என் கௌரவம் அந்தஸ்து எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு அளவே கிடையாது. ஒரு விதத்துல இந்த கிராமத்து தலைவர் என் கையில தான் இருக்கு. இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, நாளைக்கு என் சீட்ல உட்கார்ந்து இந்த வியாபாரத்தை கவனிக்க வேண்டியவ நீ. யார் யார் எங்க வைக்கணுங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். இந்த ஜனங்க தினக்கூலிக்காரங்க தான், ஆனா திமுருக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஐ ஹேட் திஸ் புவர் கிளாஸ். டே, நீங்க மனுஷத்தன்மையோடு பேசல, யாரையும் பழி வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாவப்பட்ட ஏழைங்கன்னா யாருக்குமே இறக்க வரும், ஆனா உங்களுக்கே டேடி கோவம் வருது. எஸ் இறக்கம் என்கிட்ட செத்து போச்சு. இந்த ஜனங்களால எனக்கு நிம்மதி அழிஞ்சு போச்சு. டே, இந்த ஜனங்க உங்க நிம்மதி அழிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க? ராஜா, அந்த பழைய கதையெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த பாரு, அந்த துன்பம் தொல்லை எல்லாம் என்னோடவே அழிஞ்சு போகட்டும். நீ எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணுங்கிறது ஒண்ணுதான் என் ஆசை. பை தி வே ராஜா, நம்ம மேனேஜர் மோகன்தாஸ் கூட ஒரு மாசம் இருந்து இந்த சமுத்திரம், படகு, தோணி, எக்ஸ்போர்ட் விவகாரம் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முழுசா இந்த பொறுப்பெல்லாம் நீயே ஏத்துக்கிட்டு எனக்கு ரெஸ்ட் கொடு. ஓகே. குரு, என்ன தென்னை மரத்துல சாஞ்சிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா ராஜினாமா கொடுத்துட்டு ஊர் பக்கம் போயிடலான்னு பாக்க. ஏன் குரு? அந்த டிசோஸ் ஆஸ்திக்கு யாரும் ஆள் இல்ல, நானே வாரிசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வந்துட்டானுக்கு சொந்தக்காரன். இனிமே நம்ம பிளாக் மார்க்கெட், ஒயிட் மார்க்கெட் விவகாரம் எல்லாம் முன்னாரே, நாளைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ராஜா வர்றதா இருக்கான். நம்ம பிளாக் மார்க்கெட் விவகாரம் எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு இயங்காதுன்னு நம்ம ஆளுங்களுக்கு சொல்லிடு. அதோட அந்த ராஜா பயலுக்கு இன்னும் ஒரு வாரத்துல ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும். குரு, மூளைனா உங்களுக்கு தான் மூளை. அந்த மூளை கரையறதுக்குள்ள குடிச்சிருங்க. வாங்க சார், நம்ம கிட்ட எவ்வளவு கப்பல் தோணி எல்லாம் இருக்குங்கிறத பாக்கலாம் சார். மிஸ்டர் மோகன்தாஸ் சார், இந்த படகு, தோணி, இந்த சமாச்சாரத்தை எல்லாம் நீங்களே பாத்துங்க. எனக்கு சிம்பிள் லைஃப்னா தான் ரொம்ப இஷ்டம். இந்த ஆடம்பரம் அந்தஸ்தில் மாட்டிக்கிட்டு சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. மோகன்தாஸ் சார், நான் இப்படியே சுற்றி பார்த்துட்டு வரேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். ஆஹா, நல்லா சுத்தி பாரு தம்பி. குரு, நீங்க நினைச்சதே வேற, இங்க நடக்கிறதே வேற. மன்னாரே, நம்ம சின்ன எஜமான் ரூட்டே வேற, நம்ம ரூட்டு கிளியர். எந்த தொந்தரவும் இருக்க. Thank you.
கால மீன் வாசனையோட வருது வாமா சார் கூட்டிங்களாமே உனக்கு நிச்சயம் அடிச்சாமே ஆமா சார் உங்க அப்பா கடன் கேட்டிருந்தான் கடன் பத்திரத்துல நான் கை போடலாம்னு மன்னாரு புரிஞ்சு கேட்ட எனக்கு புரியலையே சார் நான் புரிய வைக்கிறேன் ஏயா இப்படி திடீர்னு வந்து எழுத்துக்கிட்டு நீ இன்னைக்கு இப்பவே வீட்டை காலி பண்ணணும் எதுக்கு சாமி உன் கடன் வாய்தா முடிஞ்சு மூணு மாசம் ஆயிடுச்சியா நேத்து வரைக்கும் நான் சும்மா தான் இருந்தேன் சாமி அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கேன் நீங்க இன்னைக்கு வந்து இப்படி சொல்றீங்களே என் பொண்ணு வாழ்க்கை பாடா போயிரு கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஏய் உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணுவியோ இல்ல சுடுகாட்டுக்கு தான் அனுப்புவியோ எனக்கு தெரியாது மன்னாரு வச்சிருக்கேன் கூட்டரா சீக்கிரம் ரெடி சாமி ஐயா ஐயா உங்க கால புடிச்சு கேக்குறீங்க கொஞ்சம் இருக்கங்க ஏய் நம்ம வந்து வேலை பாருங்க சாமி சாமி ஐயா ஐயா ஆண்டவனே இங்க அப்பா அப்பான்னு அடிச்சுக்கிறதுல என்ன பிரயோஜனம் நேத்து நீ சும்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா இப்ப உன் காலம் மீறி போகல யோசனை பண்ணு நீ சரின்னா நான் போய் பெட்ரூம் கதவை திறக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டு பூட்டை திறக்கிறேன் உங்க அப்பா கடனும் கேன்சல் உன் கல்யாணமும் நடந்து போயிடும் என்ன சொல்ற வரியா சரி ஏமா ஏன் இப்படி பண்ண வர புதன்கிழமை கல்யாணத்தை வச்சுட்டு ஏன் சாக வந்த சொல்லு கேக்குறல பதில் சொல்லு சொல்லு உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்ட அந்த பயல உன் காலில் விழ வைக்கிறேன் வேண்டாம் இதனால ஒண்ணும் லாபம் இல்ல போன மன திரும்பி வர போறது இல்ல என் கல்யாணமும் நடக்க போறது இல்ல கிராமம் முழுக்க தெரியறதுக்கு முன்ன நான் சாகிறதே மேலு நீ சாவ கூடாது இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டறேன் மன்னாரே எங்கடா அந்த கிரிஜா வந்தவே இல்ல ஏய் வர வரிய ஏய் வாடா குரே நீங்க கை வச்சீங்களே வாளை மீன் கிரிஜா அவங்க அப்பா ஊர் ஜனத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு என்ன ஆகும் போதோ ஏய் என்னடா பிரண்ட் வாங்க வாடா பார்க்கலாம் அப்படிங்கறீங்களா ஐயோ ஏய் ஏய் பொம்பளை பொறுக்கி நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பீஸ் பீஸ் ஆக்க வேண்டா ஆனா இங்க இல்ல வேற இடத்துல வச்சுக்கிறேன் ஏய் என் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உனக்கு என்ன கையா ஏய் ஏழைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா உன்கிட்ட என்னடா பேச்சு கூப்பிட முதலாளியா மேனேஜர் என்ன அசிங்கமா வைக்க முடியல என்ன கலாட்டா சார் இந்த மாதமா வாய்தாலாம் முடிஞ்சு மூணு மாசம் ஆச்சு இன்ன வரைக்கும் கம்பெனிக்கு பணம் கட்டல அதுக்கு அவங்க வீட்டை அடிச்சு தோணி வரையெல்லாம் புடிங்கிட்டா அவங்க உழைக்கிறது எப்படி உங்க கடன் அடைக்கிறது எப்படி சார் கஷ்டங்கிறது அவங்களுக்கு வருமா உங்களுக்கு வருமா இது கொடுக்க வேண்டிய மூணு மாசம் பாக்கிய தான் பொண்ணோட கல்யாண செலவுக்காக சேர்த்து வச்சிருக்காரு இந்த விஷயத்தை உங்க மேனேஜர்கிட்ட எத்தனை முறை சொல்லியும் கேட்காம இவங்க குடியிருக்க வீட்டை பூட்டி வச்சிருக்காரு இவங்க எல்லாம் எப்படி சார் வாழ முடியும் எங்க சார் படுக்க முடியும் கூப்பிடுங்க சார் உங்க அப்பாவை இந்த மனுஷனோட பத்திரம் தோணி வலையெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நகர மாட்டோம் கொஞ்சம் அமைதியா இருங்க மாதவனோட வலையும் தோணியும் திருப்பி கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன் மேனேஜர் கொடுத்துருங்க சார் உங்க அப்பா கூட ஊர்ல இல்ல என் டேட் ஊர்ல இல்லங்கிறது எனக்கு தெரியும் முதல்ல நான் சொல்றதை செய்யுங்க அதோட மாதவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு 5000 ரூபாய் கேஷ் கொடுத்து அனுப்புங்க சார் அது ஃபாஸ்ட் டு வாட் ஐ சே கிருஷ்ணா சந்தோஷம் தானே சந்தோஷம் சார் வாங்க
சரியான பாடம் ராஜா வந்திருக்காரு அங்க என்ன கொம்பா முளைச்சிருக்கு அவங்களும் மனுஷங்க தானே உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கோச்சுக்குவாரோ சும்மா இருப்பாரோ எனக்கு தெரியாது பஸ் நான் இங்க வந்ததுல உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே நீங்க இங்க வந்திருக்கிறதுல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சரியா சொன்னங்க சார் பங்களால இருக்கவங்க எல்லாரும் பணத்தாலே இடப்படுவாங்க ஆனா நாங்க குணத்தாலதான் இடப்படுவோம் உங்களை மாதிரி பெரியவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எங்க பாக்கியம் சார் ஓகே தேங்க்யூ வாங்க ஆனா ஒரு கண்டிஷன் என்னது எங்க குப்பத்து வழக்கப்படி கல்யாணத்துக்கு வந்தவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்களோட ஆடி பாடணும் டான்ஸ் ஆடுறதா சார் டான்ஸ் கங்கா ரெடியா ரெடி வாங்க
நான் மதுரைக்கு போக போறேன் உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டு வா என்ன போ உசுர நீ வாங்கிட்டே வெச்சுக்க இந்த தண்ணில விழுந்து எனக்கு அது போதும் ஐயோ ஏய் இவ்ளதானா என்ன பெருசா உயிரே கொடுக்க போறேன்னு சொன்னே ஏய் கிருஷ்ணா வா ஐயோ ஐயோ ஏய் நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை துணவியா வரப்போறது நீ தான் சொல்லிச்சு இதோ எங்கிட்டயும் பூமாலை சொல்றது நிஜம்தானே கங்கா நீ சொல்லலனாலும் பரவாயில்ல ஓ ரெண்டு கண்ணு எங்கிட்ட சொல்லுது நீ என்ன மனப்பூர்வமா நேசிக்கிறேன் உண்மைதானே மோகன்தாஸ் நாளையிலேருந்து நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன் ராஜா கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கணும் ராஜா வேலையெல்லாம் கத்துக்கிட்டானா இன்னும் விளையாட்டு வயசு ஒரு பொறுப்புன்னு வரணும்னா கல்யாணம் வேணா பிறந்த சார் அதுக்கு ஒரு ஏற்பாடு முதல்ல செய்யுங்க சார் மோகன்தாஸ் நீ சொல்ற வார்த்தை கரெக்ட் நான் ஏற்கனவே மர்லிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து வச்சுட்டேன் அவ அப்பா ஜான் டேவிட் என்ஆர்ஐ அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பணக்காரங்க லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு ஒரே பொண்ணு முந்தா நாளே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க என் பையனுக்கு அவர் பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டார் நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஆனா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாலே என் பையன் இந்த கம்பெனிக்கு முதலாளி ஆகணும் உங்க கணக்கெல்லாம் உள்டா புல்டா தான் ஆயி போச்சு மீனவ பொண்ண ராஜா திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்க அப்பா ஓய்ச்சி தொடுத்துருவாரு நீங்க இப்ப பார்த்தா அவ அப்பாவே அமெரிக்கா பொண்ண ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க ராஜாவோட தாத்தா ஜோசப் டிசோசா கிட்ட அருமையா இருந்தீங்க
இன்னைக்கு ராஜாவோட அப்பா தாமஸ் டிசோசா கிட்ட தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே ராஜா கிட்டயே அவர் புள்ள கிட்டயும் கூட கை நீட்டி சேவம் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. அது அவன் அப்பா தலைமுறையோட க்ளோஸ். அந்த டிசோசா இத்தனை வருஷமா என்ன நீயும் பைய மாதிரின்னு சொல்லி சொல்லி என் தலையில ஐசோ கொட்டி கொட்டி குளிர வச்சார். ஆனா இன்னைக்கு அவரு பைய வந்த பிறகு என்ன நட்டாத்துல தள்ளி கைவிட்டார். ஆனா இந்த மோகன்தாஸ் சும்மா விட மாட்டான். அப்படின்னா அந்த ராஜாவை நீங்க பழி வாங்க போறீங்களா? என்ன சொன்ன? சாகடிக்க போறீங்களான்னு இந்தாங்க. மன்னாரே, இந்த விஸ்கியை நீயே குடி. இத்தனை வருஷமா நீ என்கிட்ட இருந்ததுக்கு இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான ஐடியாவை சொல்லியிருக்கேன். மூளைனா மூளா, அது ஏன் மூளைனா? சார், வேன நசிக்கிட்டானுங்க. ஆ, வேன என்னாலும் பரவாயில்ல, என் உயிரை காப்பாத்தினியே அதுக்கு உனக்கு தேங்க்ஸ். ஆமா, யார் சார் அவனுங்க? யாருன்னே தெரியாது. நான் ரோட்ல வந்துகிட்டு இருந்த போது இந்த ரவுடிங்க வேன மறிச்சாங்க, என்ன கொல்லத்துக்கு முயற்சி பண்ணாங்க. சார், உங்களை மாதிரி நல்லவங்க கூட விரோதிங்க இருக்காங்கன்னா என்னால நம்ப முடியல சார். இவங்க எனக்கு விரோதிங்க இல்ல, மோஸ்ட்லி எங்க அப்பாவுக்கு விரோதிகளா இருந்தாலும் இருக்கலாம். அவர் மேல உள்ள கோபத்தை எங்கிட்ட தீர்த்துக்க பாக்குறாங்க. ஆமா சார், உங்க அப்பாவுக்கு எங்க குப்பத்த ஆளுங்களை கண்டாலே பிடிக்கல. ஆனா இவங்களை பார்த்தா எங்க குப்பத்த ஆளு மாதிரி இல்லையே. யாரா இருந்தா என்ன, சரியான நேரத்துல வந்து என் உயிரை காப்பாத்தினியே, அதுவே எனக்கு போதும். உனக்கு என்ன வேணும்? இதானே வேணான்றது, கஷ்டத்துக்கு ஒத்தாசை பண்ணா கூலி என்ன கேக்குறேன் சார். சாரி கிருஷ்ணா, நீ ஹெல்ப் பண்ணதுக்கு அன்பளிப்பா உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன். சார், மையாலுமே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருந்தா நான் ஒரு தோணியும் வலையும் வாங்கணும், அதுக்கு துட்டு கொடுக்கறது இல்ல. அந்த கடனுக்கு கேரண்டி கொடுத்தா போதும், அந்த கடனை ஒழுங்கா கட்டிடுவோம் சார். கடன் தானே, தாராளமா வாங்கி கொடுக்குறேன். ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. நீங்க மட்டும் இந்த உதவி பண்ணீங்கன்னா நான் ஒரு பெரிய துணிக்கு முதலாளி ஆயிடுவேன், ஒரே வாரத்துல கல்யாணமும் செஞ்சுக்கேன் சார். அட, ஒரு வாரத்துல பொண்ணு கூட ரெடியா? ரெடியாவா, காத்துக்கிட்டு இருக்கு சார். நான் தான் ஒரு துணிக்கு முதலாளி ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் சொல்லிக்கிறேன். கிருஷ்ணா, நீ ரொம்ப தன்மானம் உள்ளவன். அது இல்லைன்னா வாழ முடியாது சார். கிருஷ்ணா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்?
அப்படினா நீ எனக்கு ஆத்மன்பன்னு அர்த்தம் நீங்க கூட எனக்கு அப்படிதான் சார் அதுக்கு என்ன சொன்னீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதேதான் சார் நான் சொல்றேன் சார் அந்த லோன் ஓ அதுக்கு என்ன இப்பவே போலாம் வா தேங்க்ஸ் சார் வணக்கம் சார் ஓ ஹலோ ராஜா என்னப்பா அதி புத்தாப்ல ஆபீஸ் பக்கம் ஒண்ணுல இஸ் மை ஃப்ரெண்ட் கிருஷ்ணா வணக்கம் சார் ஹலோ நீங்க எனக்கு மோட்டார் போட்டுக்கு வலைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணணும் ஓ ஃபைனான்ஸ் விஷயமா உட்கார்ப்பா உட்கார்ப்பா பரவால சார் உட்கார் கிருஷ்ணா உட்கார்ப்பா தேங்க்ஸ் சார் பாரு ராஜா கிருஷ்ணா எனக்கு தெரிஞ்ச பையன் நல்ல பையன் நம்பிக்கை இருக்கு ஆனா 5 லட்சத்துக்கு கம்பெனிக்கு யாராவது கேரண்டி கொடுக்கணும் இல்லையா அதுக்கு நான் இருக்கு சார் முதல்ல நீங்க உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுங்க ராஜா நீ சொன்னப்புறம் இனிமே நான் பேசற மாதிரி இல்ல கிருஷ்ணா பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் நாளைக்கு வந்து சைன் பண்ணிடு சரிதானே ஓகே தேங்க் யூ வெல்கம் கிருஷ்ணா நான் இங்கே இருந்து ஷூரிட்டி பேப்பர்லாம் சைன் பண்ணி வைக்கிறேன் நாளைக்கு வந்து நீ மத்த பேப்பர்ல சைன் பண்ணு ஓகே சரி நீங்க பண்ண உதவியே நான் உசர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன் அது சரி நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு சொல்லியே நாளைக்கு பேப்பர்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கே சொல்லிறேன் சார் கிருஷ்ணா சார் இல்ல ராஜா சார் அது இல்ல ராஜா சார் ஓகே சார் போயிட்டு வாங்க சார் ஐயோ சார் இல்ல ராஜா என்ன என்னப்பா இது ரெண்டு பேரும் சார் சார்னு கிட்ட இப்ப யாரடா சார் இல்ல சார் வரேன் சார் ஓகே ஓகே உட்கார் ராஜா போர் கை கங்கா இங்க இருக்கியா எனக்கு உன் கூட கொஞ்சம் வேலை இருக்கு உனக்கு என்னோட என்னையா வேலை இருக்கு டீ குடிக்கிறது தவிர என்னது யோவா ஏய் கொஞ்சம் மரியாதை பேசு எப்படிங்க மாமா அப்படி கேள் ஓஹோ உனக்கு எப்ப ரெண்டு கொம்பு மலிச்சது ஓய் நான் இப்போ சாதாரண கிருஷ்ணா இல்ல கௌரவமான கிருஷ்ணா 5 லட்சம் ரூபாய் ஃபிஷிங் போட்டு ஓனர் கிருஷ்ணா ஃபிஷிங் இல்ல ஃபிஷிங் ஆ ஃபிஷிங் அம்மா 5 லட்சம் ரூபாய் ஃபிஷிங் போட் புண்ணுதா என்ன அப்பா வாங்கங்க என்னம்மா நம்ம கிருஷ்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா முதல்ல போய் பூசாரியை கூட்டிட்டு வாங்க வேப்பல அடிக்கணும் ஓய் நான் என்ன தமாஷ் பண்றேன் பாக்குறியா 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு எப்படி வந்து யோசனை பண்றியா நம்ம டிசோ சமக ராஜா இல்ல அவர்தான் எனக்கு ஜாமீன் கொடுத்தது நிஜமாவா இனி இந்த கிருஷ்ணா சாதாரண கிருஷ்ணல்ல மா சந்தேகல ராஜாக்கள் இல்ல 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 நான் உன்ன நம்பறேன் நீ பெரிய ஆள வரணும்னு நான் தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன் மாமாய் ஷிப்பிங் போட் ஓனர் தெரிஞ்சது என்ன தாஜா பண்ற பாருங்க ஏ மாமா தாஜா பண்ணாம வேற யார பண்றதா நீ பெரிய ஆள ஆயிட்டினா நான் விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்குவேன் இந்த சைக்கிள் தூக்கி எடுத்துட்டு கேட்டிட்டு கொண்டல போவேன் இல்ல மாமா ஆசை பாரு என் பொண்டாட்டிக்கு இன்னும் நிறைய செய்வேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க என்னது உன கல்யாணமா யாரா பொண்ணு சத்தியமா இந்த பஜார் இல்ல மாமா என்னது நான் நான் பஜாரியா ஆமாண்டி நீதான் பஜாரி என்ன நான் பஜாரியா ரெண்டு பேரும் ஐயோ சாரி சார் ராஜா சார் ராஜா ஐயோ ஐ அம் வெரி சாரி எல்லாம் இந்த மாமனால வந்தது ஏய் சார் இதான் சார் தூக்கி போடுது பரவால படுங்க ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது தானே ராஜா ராஜா நீங்க எங்க வீட்டுக்கு எப்படி வந்தீங்க அது வந்து நான் உங்க அப்பா கிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு வந்தேங்க அப்பா அப்பா என்னமா பாருங்க யார் வந்திருக்காங்க வாங்க ஹேய் சேர் எடுத்து போடு வாங்க அப்பா என்னமா யார் வந்திருக்கா அப்பா ராஜா டிசஸ் பைய ஐயோ நீங்க போய் காபி எடுத்து வாங்க நான் பேசிட்டு இருக்கேன் இந்த ஸ்டூல் எங்க காணோம் ஓகே ஹேய் ஸ்டூல் எடுத்து வாங்க எங்க ஸ்டூல் ஸ்டூல் வாங்க ஐயோ எங்க ஸ்டூல் வைக்கிறது நான் எடுங்க என்ன விட்டு மரியாதை
சார் சாரி ராஜா ராஜா ஏய் ஏய் கிருஷ்ணா ஏய் என்னப்பா கிருஷ்ணா என்ன இங்க ஒரே ஹாப்பியா இருக்க என்ன விஷயம் அட ராஜா எனக்கு உன்ன மாதிரி दोस्त கிடைச்ச சந்தோஷம் நான் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா வரப்புற சந்தோஷம் தான் அப்படியே அம்மா யார் இந்த பாக்கி சலி பொண்ணு எங்கட்டு சொல்லு உனக்கு தெரியாதா தெரியாதே சொல்லட்டுமா சொல்றா உனக்கு தெரிஞ்சதா எனக்கு தெரியுமா யாரு சொல்றா அந்த பொண்ணு பேர் என்னடா சொல்றா என் மாமா பொண்ணு கங்கா राजा, वाना पर विषय दे माँ, चिन्ना वाई सिले अंग्रेज़ दबेर कल्याण मुड़ी बाढ़ी ची, अब वो काले दिल पड़ेगा पुण्य, ना वो लोग कुली कारण, सोंदा मत थोड़ी बांगी, सोंदा काले ने नुवाले चुप रहा, आम बड़े ने निरुपिक उन्टा माँ, आदना आदा इतना लगाते टरने, नी मट्टे ने कोदेश याम पेर दा, अब वो लोग விளையாடக்கூடாது டைம் செஞ்சு ஒரு சைக்கிள் எடுத்து வழிய விடு ராஜா ஆர் யூ சீரியஸ் நீங்க தமாஷா தான பேசுறீங்க இல்ல சீரியஸா தான் சொல்றேன் கங்கா ராஜா ராஜா ப்ளீஸ் ப்ளீஸ் லிசன் டு மீ ராஜா கிருஷ்ணன் நீ கல்யாணம் செஞ்சுக்க போற தெரிஞ்சிருந்தோம் இத்தனை நாள் என்னோட காதல் விளையாட்டு விளையாடிட்டு இருந்தீங்க இது ஒரு நல்ல பொண்ணு கழுகல ச்சே இதெல்லாம்ச்சா எனக்கு வெக்கமா இருக்கு ஏய் இவ்வளவுதானா இல்ல என்ன ஏதாவது இருக்கா ஐயோ ராஜா நான் சரி யார் உனக்கு இதெல்லாம் சொன்னா உன்ன மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்க உன்னோட மாமன் கிருஷ்ணா யார் கிருஷ்ணனா நான் ஐயோ கடவுளே ஐயோ என் லைஃபோட விளையாடல கங்கா ராஜா கிருஷ்ணா சொன்னா அதை நீங்களும் நம்பிட்டீங்க அவ்வளவுதானே அவ எப்பவுமே இப்படிதான் இப்படி வேடிக்கை பேசுறது அவரோட பிறவி குணம் யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பேச கூடாது இதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவ சொன்னதை நீங்களும் நம்பிட்டு பழம் கிடைக்காத குரங்கு மாதிரி உம்மன மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க அண்ணா மாமோய் அண்ணா மாமோய் என்னம்மா இதெல்லாம் வாங்க மாமா இப்படி உட்காருங்க அவசர கொடுங்க என்னதான் நீங்க எனக்கு அண்ணனா இருந்தாலும் கேக்குற முறைகளை கேட்டு தான் தீரணும் இல்லையா நம்ம கிருஷ்ணாவுக்கும் கங்காவுக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு போகலாம் தான் தாம்பலத்தோட வந்திருக்கேன் லட்சுமி இதல கேக்குறதுக்கு என்ன இருக்கு ஏன் மக என்னைக்கு இருந்தாலும் ஓ வீட்டு மருமக தான் அன்னைக்கே சொல்லியாச்சு இல்லையா ஆனா கோவண கட்டிருந்த போது சொன்னது இப்போ எதற்கு சொல்லுங்க மாமா என்ன இருந்தாலும் நமக்குன்னு சம்பிரதாயம் ஒன்னு இருக்கு இல்லையா சரி குடுமா ஏன் மக கங்காவ ஓ மக கிருஷ்ணனுக்கு கட்டி கொடுக்க ஒத்துக்கிட்டு இந்த தாம்பூல தட்டை வாங்கிக்கிறேன் என்ன சந்தோஷம் தானே டேய் கிருஷ்ணா மாமா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடா அம்மா அட கடவுளே நீ ஆம்பளடா பொம்பள மாதிரி வெட்டு போடுற கால விழுறானே ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இரு கங்கா நீ சொல்றதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா அப்போ கிருஷ்ண எங்கட்ட சொன்னது எல்லாம் பொய் கிருஷ்ணனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா வளர்ந்தவங்க எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கற எண்ணம் எப்பவும் வந்ததே இல்ல கிருஷ்ணே என்கிட்ட வேடிக்கை பேசுவானே தவிர என்ன காதலிக்கிறேனோ கல்யாணம் பண்ணிக்கிறேனோ ஒரு நாள் கூட சொன்னதே இல்ல ஓ காட் எனக்கு எதை நம்புறதுன்னு தெரியல எங்க மாமா கங்கா என்ன காணோம் காலேஜ் விட்டதுக்கு அப்புறம் தான வருவா மாப்ள ஏன்டா இப்படி அவசரப்படுற உனக்கு அவ்வளவு அவசரம்னா நீ போய் கூட்டிட்டு வாப்பா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு
இந்த விஷயத்தை நான் போய் சொன்னா அடடடடா அப்படியே வைக்கப்பட்டு ரோட்லயே தண்ணியை ஊறிக்கப் போறான் அவன் ஒண்ணு உன மாதிரி இல்லடா அம்மா என்னைய கிண்டல் பண்றியா நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் அதுக்கு அப்புறம் பாரு யார் வைக்கப் போறான் வரம்மா சரிப்பா நெஜமா காதலிக்கிறது உங்களதா உங்களுக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா அத கிருஷ்ண வாயாலே சொல்ல வைக்கிறேன் அவ மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் நான் உங்களதா காதலிக்கிறேன்னு நான் அவ முன்னாலே சொல்றேன் ஓகேவா கங்கா நீங்க பாரு நீங்க இப்போ என்ன நம்புறீங்க இல்ல வாங்க போலாம் ஏ கங்கா காலையில இருந்து வீட்டு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற ஏ ராஜா நீங்க பாங்க உங்க வீட்ல உங்க அப்பா எங்க அம்மா காத்துட்டு இருக்காங்க நமக்கு இன்னைக்கு நிச்சயார்த்தம் கிருஷ்ணா தமாஷா பேசுறது உனக்கு ஒரு அளவே இல்லையா என்கிட்ட தமாஷா பேசுற நான் ஒத்துக்கிறேன் ராஜா கிட்ட ஏன் அதே மாதிரி பேசுற தமாஷா இல்ல கங்க நிஜமா தான் ராஜா யாரு எனக்கு ஃப்ரெண்ட் தான் இல்ல ராஜா கங்கிராஜுலேஷன் தேங்க்ஸ் விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப் தேங்க்ஸ் சொல்லு கங்க நான் போறேன் ராஜா ராஜா நில்லுங்க நான் சொல்றது கேளு என்னதெல்லாம் கிருஷ்ணா இப்படி வேடிக்கை பேசி வாழ்க்கை நாசம் பண்ணிடாத நிஜத்தை சொல்லு நீ என்ன கட்டிக்க போறியா ஏன் இப்படி வளர்ற நிச்சயார்த்தம் முடிஞ்சு போச்சு தாலி வாங்கி கட்ட வேண்டியதுதான் பாக்கி நோ நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நடக்காது கிருஷ்ணா ஏன் நடக்காது எனக்கு என்னம்மா குறைச்சல் சொந்தமா போட் இல்லையா சொந்த வீடு இல்லையா சொல்லுப்பா ராஜா அது மட்டும் இல்ல நான் உன் அத்தை மகன் நீ எனக்கு மாம மகன் நீ எங்க சுத்தினாலும் என்கிட்ட தான் வரணும் நான் தான் உனக்கு தாலி கட்டணும் கிருஷ்ணா நீ என்ன சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நீ சம்மதிக்கலன்னா நான் விட மாட்டேன் கங்கா நீ கிருஷ்ணன கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது அத தான் நானும் சொல்றேன் என்னமோ காலேஜில படிச்சு இந்த நாட்டை ஆள போற மாதிரி தான் சரி வா ராஜா நீங்க அவ சொன்னத நம்பிட்டீங்களா தயவு செஞ்சு என்ன மறந்து நில்லுங்க நில்லுங்க ராஜா ராஜா தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க கங்கா இனி என்ன ஃபோன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாத கேட்க வேண்டிய கதையெல்லாம் கேட்டாச்சு உங்க மாமா இவ்வளவு ஏற்பாடெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் அவன் கண் முன்னாலே இப்படி என் கையை பிடிச்சு பழகிறதுல கொஞ்சம் கூட நல்லா இல்ல உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு என்ன விட்டுடு ராஜா ராஜா ப்ளீஸ் எனக்காக ஒரு நிமிஷம் இங்கே இருங்க நான் இப்ப வந்துடுறேன் கிருஷ்ணா நான் லவ் பண்றது ராஜாவ நான் கல்யாணம் பண்ணிக்க போறது ராஜாவ சரி ராஜாவ கல்யாணம் பண்ணிக்க கிருஷ்ணா நான் கட்டிக்கிறேன்னு சொன்னது ராஜாவ உன்ன இல்ல ராஜாவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் நான் சொன்னனா கிருஷ்ணா நீ என்ன சொல்ற நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ராஜாவை கடவுளே நான் என்ன பண்ண கிருஷ்ணா ஏ ராஜா நீ ஒரு முட்டாள் நீ ஒரு முட்டாள் நீ இவளை லவ் பண்றதே எனக்கு தெரியும் நீ இவளை லவ் பண்றதே எனக்கு தெரியும் எனக்கு தெரியாம லவ் பண்றதா நினைச்சீங்களா எப்படி இருக்குது நம்ம ஆக்டிங் நான் போனதுக்கு அப்புறம் வச்சுக்கங்க ¿Qué?
ये
गंगा இந்த நண்டுக்கு ஆம்பளைங்கள பிடிக்காதா? வேணா ராஜா. ஆ எனக்கு மட்டும் நீ போட்டு விட்டல, உனக்கு நான் போறா விடுவேனா? வா வா. வேணா வேணா. ஏய் இங்க வர. ஐயோ ஐயோ. ஐயோ நல்ல ஆடு. ஐயோ ஐயோ. கம் ஆன். பரவாயில்லை நல்ல டாக்டர். ஐயோ ஐயோ அம்மா. பரவாயில்லை கூட குச்சிப்படி டான்ஸ் வருதே. ஏய் 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 நண்டி எங்க என்ன இருக்கு அவுத்து போட்றாத. ஏய் உன்ன உன்ன என்ன ஏன் கேக்குறல்ல ராஜா. ஏய் ராஜா எனக்கு இப்ப சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்க, இப்ப என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் ராத்திரி பகலும் சொர்க்கம்தான். ராஜா உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயம் ஒத்துக்குவாங்கல்ல? ஓ எஸ், எங்க அப்பாவுக்கு எப்பவுமே ஒரே வார்த்தை தான், அவர் ஒத்துக்கல நான் தான் ஒத்துக்கிறேன்.
சந்தோஷமா இருக்கணும்னு தானே இந்த மாதிரி வேலை பண்ணிருக்க. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே சார். நீ மீனுக்கு மட்டும் தான் வலை வீசுவேன் நினைச்சேன். ஆனா உன் வலையில ஒரு பெரிய பணக்கார புள்ளையே புடிச்சு போட்டிருக்க. ரொம்ப புத்திசாலி. என்ன சொல்றீங்க நீங்க? அதான் சின்ன மீனை தூண்டல்ல வச்சு பெரிய மீனை பிடிப்பாங்க. அதே மாதிரி உன் அழகான பொண்ணை காட்டி கோடீஸ்வரனையும் ஒரே புள்ளையை புடிச்சு போட்டிருக்கியே அத சொன்னேன். பணக்காரர் ஏழைங்கன்னா வாய்க்கு வந்து இப்படி பேசுறாங்க பார்க்காதீங்க. நாங்க பணத்துல ஏழைங்க தான். ஆனா மான மரியாதையில உங்களோட பணக்காரங்க இருக்கோம். ஐயோ பாவம். உன் ஏழ்மை உன் பொண்ணு மேல ஜொலிச்சு காட்டுதே. நாளுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போற உன் பொண்ணு காலேஜுக்கு போறாளோ இல்ல காசு சம்பாதிக்க கம்புக்கு போறாளோ? டிசோசா வாய மூடுற. பொண்ணை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிற மாமா நீ எங்கிட்ட சம்பந்தம் பண்றதுக்கு வந்தியாடா? உங்க அப்பா அந்த மாதிரி சம்பாதிச்சு கொடுத்துருப்பா உனக்கு ஆஸ்தியே. அவ போட்டு இருக்கிற ஒவ்வொரு துணியும் நான் ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச பணத்துல வாங்கினதுடா. இன்னொரு முறை என் பொண்ணை பத்தி ஏதாவது கேவலமா பேசுறேன் உன் நாக்க அறுத்துருவேன்டா. டிசோசா அக்கா 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 என்னடி ஏன் இப்படி ஓடி வர? அக்கா உங்க அப்பாவ டிசோசா அடிச்சு போட்டாருக்கா? உடம்பெல்ல ரத்தம் கொடுத்துக்கா சீக்கிரம் வாப்பா. ஐயோ அப்பா என்ன பாத்து அந்த டிசோசா உனக்கு பெரிய இடத்து சம்பந்தம் வேணுமாடான்னு உதச்சு தள்ளிட்டம்மா. கப்பலோட தோணி சம்பந்தம் பண்ண முடியுமா? அந்த டிசோசா கிட்ட உன் அப்பாவை அனுப்பினியே படிச்சவங்க பண்ற வேலையா இது? சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. நீங்க யார் அடிக்கிறதுக்கு? ஏழைங்கன்னு அடிமைங்க ஏன்னு கேட்க யாருமே இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கல்யாண விஷயம் பேசுறேன்னு வரவழைச்சு இப்படி அடிச்சு அனுப்பிருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் பெரிய மனுஷன் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? அடிச்சது நான் இல்ல வேலைக்காரங்க. நீங்க சொல்லாம அவங்க அடிப்பாங்களா? அவங்க இந்த வீட்டு உப்பத்திங்கிற நேர்மையான வேலைக்காரங்க. அவங்க எஜமானுக்கு அவமானம் ஏற்படுறதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனா நீ பெத்த மகனா இருந்தோம் அப்பா மரியாதை காப்பாத்தலையே. மரியாதை கொடுத்துதான் அந்த பொண்ண வீட்டு கூட்டு வந்தேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லனா அத அப்பவே சொல்லிக்கணும். அத விட்டு அவ அப்பாவை அடிச்சது ஏன்னு கேக்குறேன். ஓ கஞ்சிக்கு இல்லாத நாய்களுக்காக நீ என்கிட்ட வாதாடுறிய? மரியாதை குறைவா பேசாதீங்க. நீங்க சொல்றத பார்த்தா அவங்க மனுஷ ஜாதியே இல்லங்கிற மாதிரி இருக்கு. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா ஏ ஆஸ்தியில உனக்கு ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. உங்க ஆஸ்தி உங்களுக்கு பெருசு, உலகம் அதை விட பெருசு. என் சொந்த கால என்னால நிக்க முடியும்? கஷ்டப்பட்டு அதை அவளை காப்பாத்துவேன். கிருஷ்ண கிருஷ்ண என்னடா உங்க மாமாவ டிசோசா ஆளுங்க அடிச்சிட்டாங்க. மாமா இங்க இருக்க வீட்டுல. மாமா என்னாச்சு? சரியான மரியாதை பண்ணிட்டாங்க. சாதி கட்டுப்பாட்டை மீறி நடந்தா இப்படிதான் நடக்கும். கிருஷ்ணா என்ன இருந்தாலும் இது தப்புதான். நாமெல்லாம் அங்க போய் நியாயம் கேட்கணும். நியாயம் கேட்கறதுக்கு நம்ம கிட்ட சொல்லிட்டா போனாரு இவரு. குப்பத்துல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் மறந்து புட்டு ஆகாசத்துல பறக்கணும் நினைச்சா என்ன ஆகும்? போடா போய் ஆ வேண்டியது கவுனி. கிருஷ்ணா கங்கா இதுக்கு யார் காரணம்? ராஜா எங்க? கங்கா உங்க அப்பா அடிச்சதுக்கு நான் காரணம் இல்ல. என்ன நம்பு தயவு செஞ்சு என்ன விடுங்க. நான் கங்கா அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர்கிட்ட பேசினா போதும். மரியாதை எங்கிறது போங்க. கங்கா ராஜா வெங்கடேஷ் ப்ளீஸ் நான் ராஜா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ அவங்கிட்ட பேசுனதுனால உங்க அப்பா அடி வாங்கினது தெரியல. பயமுடு கங்கா கங்கா
கங்கா ராஜா ராஜா நான் எதுவும் தப்பு பண்ணல எனக்கு ஒண்ணுமே தெரியாது கங்கா ஏ ராஜா ஏ ராஜா கிருஷ்ணா கிருஷ்ணா ராஜாவை காப்பாத்து கிருஷ்ணா ராஜாவை காப்பாத்து கிருஷ்ணா கங்கா கங்கா गंगा अप्पा अडिच्चदुक्कु एनक्कु एंद विधमान सम्बन्धम इल्ल वेणुम्ना उंगा एल्लारु मुन्नालेयुम गंगा कळुत्तुल ना इप्पवे ताली कट्टुरेन प्लीज नम्बु कृष्णा नम्बु कृष्णा ओत्तुक्किट्टा ना ओत्तुक्क माट्टेन्डा एंगा कुप्पत्तु पण्णा नानु विट्टु कोडुक्क माट्टेन சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டோம் ஏய் என்னடா பேசி டிசன் பாக்கடா வேறடா ஏய் ராஜா மேல யாராவது கைய வெச்சீங்க அப்புறம் நடக்கறத வேற ஜப்பா இது நல்லா இருக்கு பா இவன் இவனுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டான் இவன் தா சொந்த மாமா மகளை கூட்டி குடுக்குறான் பா வெங்கடேசா கொஞ்சம் மரியாதையா பேசு அவன் கேக்குறது தப்பா இந்த விஷயத்தை இப்படியே விட்டா நாளைக்கு பணம் வாங்கி கொடுக்கறவங்கள குப்பத்து பண்ண விட்டுருவீங்களாடா என்னடா சொன்னே உடம்பல செம்பு இருக்குன்னு எல்லார மேலயும் கைய வைக்காத நமக்கு மான மரியாதை இருக்கு அத நாம காப்பாத்திக்கணும் பேசாம அவங்களை இங்க இருந்து போக சொல்லு ராஜா நீங்க இருந்து போயிடு எங்க ஊர்க்காரங்க பேச்ச மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது அவங்க பேசுனத கேட்டல்ல கையெடுத்து கும்பிட கங்கா மறந்துடு கிருஷ்ணன் நீ வாங்கி கொடுத்த படகு வலையில நீ எடுத்து போ அமைதியா இருந்த குப்பத்துல உன்னால பிரச்சனையும் குழப்பம் வரத நான் விரும்பல போயிடு தயவு செஞ்சு போய் கிருஷ்ணா ராஜாவே அவரை விடுங்க நான் கொண்டு போய் வீட்ல விடுறேன் சார் நீங்க வாங்க நான் கூட்டி போறேன் வாங்க தெரியவா வாங்க மகன் அடிச்சு சமுத்திரத்துல தூக்கி போற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சா மோகன்தாஸ் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி கிருஷ்ணனையும் கங்காவோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க நான் கொடுத்துக்க கடலுக்காக எல்லா தோணியும் பறிமுதல் பண்ணி எரிச்சு சாம்பலாக்குங்க எல்லார் வீட்டுக்கும் பூட்டு போட சொல்லுங்க எஸ் சார் ஸ்டாப் இட் சீக்கிரம் இல்லையா சந்தோஷமா பாருங்க கங்காவுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல
சரி விடு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா கங்கா கல்யாணத்தை நிறுத்த முடியுமா நீ முடியாதுன்னுட்டா குப்பத்துல ஆம்பளைங்களா இல்லையா டே வெங்கடேசா நீ கங்காவ கல்யாணம் பண்ணிக்கிறியா அட என்ன பெருசு நீ கேள்வி கேக்குற டே வெங்கடேசா தாலிய கட்டறானே நான் கட்டறேன் நடவ கரெ இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை நடத்தாதீங்க உங்களுக்கு வேணும்னா கங்காவ நானே டிசோசா விட்டு கூட்டி போய் ராஜாவ கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வைக்கிறேன் சொல்ல வைக்கிறது கேட்க வைக்கிறதுலாம் முடிஞ்சு போச்சு டிசோசாக்கு வேண்டியது கங்காவுக்கும் உனக்கும் கல்யாணம் அதை சொல்லிதான் உன்னை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்தது நான் சொல்றது கேளு நீ சொல்றத கேக்கிறதுக்கு முன்ன நான் இங்க வரலடா கங்கா உன் கழுத்திலே இந்த வெங்கடேசன்ன தாலி கட்டுமா இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு இந்த தீர்மானத்தை ஒத்துக்க முடியாது நீ ஒத்துக்கலனா அத பத்தி நாங்க கவலை பண்ணலடா இங்க நாங்க சொல்றதா முடிவு ஏ வெங்கடேசா அவன இஷ்டத்துக்கு போய் தாலி கட்டடா இந்த கல்யாணம் நடக்காதடா என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க இவனை எடுத்துட்டு போங்க ஓடா 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 ஐயோ கிருஷ்ணா வேண்டாம் கிருஷ்ணா கங்காவ கூட்டு போய் அலங்காரம் பண்ணு இன்னைக்கு ராத்திரியே கல்யாணம் கங்கா கூட்டு போ சீக்கிரம் சீக்கிரம் கிருஷ்ணா நிறுத்து வைண்டா வெங்கடேசனுக்கு கங்காவுக்கு கல்யாணம் நடக்க வரைக்கும் இவனை கொண்டு போய் தோணியில கட்டி போடுங்கடா தூக்கிட்டு போங்கடா வாடா இந்த கல்யாணம் நடக்க நியாயமே இல்ல கங்காவுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் நடக்கவே கூடாது கங்கா இந்த விஷயத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டா சார் இதெல்லாம் உங்க அப்பாவோட பலவந்தத்தால நடந்தது சார் ஒரு பக்கம் குப்பத்து ஜனம் இன்னொரு பக்கம் நீங்க கங்கா எதுவுமே பேச முடியாம போயிட்டாப்பா ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது சார் என்ன உங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு கங்காவை மட்டும் கைவிட்டுறாதீங்க சார் நீங்க இப்போ போனாதான் கல்யாணத்தை நிறுத்த முடியும் உங்க அப்பாவோட கோபம் கொஞ்ச நாளைக்குதான் அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும் நீங்க போனாதான் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த முடியும் குரு உங்க மூளையே அவன் இந்த ஆஸ்தி அந்த வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன் அவன் இஷ்டப்படியே நடக்க நீங்க இப்ப உடனே அங்க போய் அங்க நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தி ராஜாவுக்கும் கங்காவுக்கும் அங்கேயே அவ ஆசைப்படியே கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லுங்க மூளை எகிரிடுண்டா விசுவாசா அந்த ராஜா பொழைச்சிருந்தா தானே நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் சாரி மாத்திட்டு வந்துடுறேன் சீக்கிரமா வந்துடு கங்கா கங்கா விஷம் சாப்பிடறதுக்கு என்னாச்சு இன்னும் என்ன நடக்கணும் கிருஷ்ணா இந்த ஜென்மத்துல நான் ராஜாவை தவிர இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது நடக்காத காரியம் அதனால விஷம் சாப்பிடுமா நீ ராஜா தானே கல்யாணம் பண்ணும்
வாய் விடு. எங்க கிருஷ்ணா, இங்க இந்த குப்பத்துக்கு எனக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அங்க டிசோஸ் ஒத்துக்க மாட்டாரு. மனசுல ஒருத்தர வச்சுக்கிட்டு நான் இன்னொருத்தனுக்கு எப்படி கழுத்த நீட்ட முடியும் கிருஷ்ணா? கங்கா, உனக்கு ராஜா வேணும் இல்லையா? உலகமே சரி, உங்க கல்யாணத்தை நான் நடத்திருக்கேன். பொண்ண கூட்டிட்டு வாங்க. சாமி, கங்கா கிருஷ்ணன் கூட ஓடிட்டா. அவங்க ரெண்டு பேரும் ஊரப்பட்டு போறதுக்குள்ளையும் பிடிச்சு இருந்துட்டு வாங்க. கிருஷ்ணன் ஏதாவது கலாட்டா பண்ணா அவன் கதையை அங்கே முடிச்சு எங்க தூக்கிட்டு வரங்க.
ராஜா ராஜா கிருஷ்ணா 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 தாலி வாங்கிக்க கட்டு கிருஷ்ணா கட்டு சீக்கிரம் யாராவது கிட்ட வந்தீங்க பொறுத்து நீ உயிரோட வர மாட்டேன் ராஜா சீக்கிரம் தாலி கட்டு கட்டு Come on.